இன்னைக்கு நவம்பர் 6, பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயா வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா சக்தி அவங்க அப்பா அண்ணன் எல்லாரும் வந்து அவ என்னென்ன செஞ்சான்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையாமா அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஜெயா என்ன சொல்றாங்கன்னா, பொன்னி இந்த மாதிரின்னு சொல்லி அவளுக்கு முதலே தெரிஞ்சிருக்குது. அதனால பொன்னிய பழி வாங்குறதா நினைச்சு இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டா, மற்றபடி அவள் எதுவும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்களுக்குலாம் கோவம் வருது. ஆனால் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் நான் அவளை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக ஜெயா வந்து வெண்ணிலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ அங்கே வந்தோடனே வெண்ணிலா வந்து முன்னாடி நடந்ததெல்லாம் சொல்லி நான் மன்னிச்சிருங்க சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்குறாங்க. அப்புறமா ஜெயா வந்து விடுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னொடனே இன்னும் மாமாலாம் என்ன மன்னிக்கலை போலனோடனே, இப்போ சக்தியோட அப்பா என்ன சொல்றாருன்னா, அப்படியெல்லாம் இல்லம்மா அப்படின்னோடனே, நீங்க எப்போ என்ன மன்னிக்கிறீங்களோ அப்போ வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் அவங்க அப்பா கால் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ சக்தி கிட்ட அப்புறம் அவங்க அண்ணன் கிட்ட எல்லாம் வெளியில என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தான் என்ன மன்னிக்கிறது வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், நான் ஏதோ தெரியாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சக்தி வந்து எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாரு. அப்புறமா ஜெயா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.